இன்னைக்கு மசால் பூரி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மசால் பூரிக்கு வந்து இப்போ பட்டாணி குருமா வைக்கணும். முதல் வந்து அதை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். பட்டாணி வந்து 8 hours முன்னாடி ஊற போட்டுட்டேன். இப்போ குக்கரில் வச்சு 2 சத்தத்துக்கு பட்டாணியை வேக வச்சுக்கலாம். குக்கரில் பட்டாணி நல்லா ஆறணும்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ மற்ற பொருள்லாம் என்னென்ன வேணுன்றதை பார்ப்போம். இது வந்து வெங்காயம் 1 1/2 கப் எடுத்திருக்கேன். வெள்ளைப்பூடு 10 பல்லும் 1 பச்சை மிளகாயும் 1 தக்காளி. இது வந்து 4 இல்லாட்டா 5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து கசகசா எடுத்திருக்கேன், 4-5 கிராம்பு. 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் பட்டை, ஏலக்காய், முந்திரிப்பருப்பு வந்து 7 இல்லாட்டா 8. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் கடுகு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன், நல்லா காஞ்சிருச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், சாரி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டுக்கலாம். முதல்ல ட்ரையாக இருக்கிறது போட்டால் கறிவிட்டு முதல்ல வெங்காயம் பூண்டு போட்டிருக்கேன். இது பாதி வறுவிட்டதுக்கப்புறம் இந்த ட்ரையாக இருக்க ஸ்பைசஸ்லாம் போடலாம். இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் நான் போட போகிறேன். அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க, இல்லாட்டி உடனே கருகிரும். 1-2 நிமிஷம் அதை வறுவிடட்டும். இப்போ தக்காளி போடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு, இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சிடலாம் நைஸாக. இந்த இஞ்சி பூண்டு அப்போ அதில் போடல இல்லையா, இதை போட்டுக்குவோம் மிக்சியில். தேங்காய் நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன், தேங்காய் 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. இப்போ இதை அரைச்சாச்சு, இதை தனியாக எடுத்து வச்சுருவோம். இப்போ குக்கரில் வந்து பட்டாணி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பட்டாணி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை தண்ணியை விட்டு எடுத்து வச்சுருங்க, இந்த தண்ணியோடு குக் பண்ண வேண்டாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த சோம்பு கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த வேக வச்சிருக்க பட்டாணி எடுத்து போடுறேன். இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, அதை போட்டுக்கிறேன். இப்போ முந்திரி பருப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக வந்துடும், அதனால வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டுருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு கொதிக்க விடலாம். இந்த குருமா மீதம் இருந்துச்சுன்னா சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா சூட் ஆகும். சப்பாத்தி, இட்லி தோசை, இட்லி தோசைக்குனா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. நல்லா எல்லாத்துக்குமே, பூரிக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இதை கொதிச்சோன்னே இதை மல்லி போட்டு இறக்கி. இப்போ வந்து குருமா ரெடி ஆயிடுச்சு, குருமாவை எடுத்து வச்சுட்டேன். இப்போ மற்றதெல்லாம் என்ன வேணும்னு பார்க்கலாம். இப்போ 4 பிரெட் எடுத்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பிரெட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க, கோதுமை பிரெட்னாலும் சரி, ஒயிட் பிரெட்னாலும் சரி. 1 பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தை முடிஞ்ச வரைக்கும் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இது 1 கேரட்டு. சாஸ் 4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூரி, மினி பூரி எடுத்துருக்கேன். இது வந்து மிக்சர் 1 கப் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டெல்லாம் சின்ன சின்ன பொடி பொடி பீஸாக பிச்சு போட்டுக்கோங்க. இப்போ ப்ரெட்டு வந்து பொடி பொடியாக பிச்சு போட்டுட்டேன். இது வந்து 1-1.5 பூரி சின்ன சின்னமாக பொடி பொடியாக போட்டிருக்கேன். அது மேலே இப்படி ப்ரெட்டை போட்டுக்கலாம். இப்போ பட்டாணி 1 கரண்டி ஊற்றிக்கிங்க, காயோடு சேர்த்து, பட்டாணியோடு சேர்த்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த இப்போ சாஸ் ஊற்றியாச்சு. சாஸ் ஊற்றினதுக்கப்புறம் கடைசியாக இதை போட்டு டெக்கரேட் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் சாஸ் ஊற்றிக்கிறதுனா கூட ஊற்றலாம். இப்போ மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.